Now we find the rank of the word help. Help ங்கிற வேர்டினுடைய rank கண்டுபிடிக்கணும் 11th business math. First of all, we should arrange in alphabetical order. For alphabetical order, அப்படிங்கிறப்ப first என்ன வரும்? E. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P. So, இப்போ alphabetical orderல arrange பண்ணிட்டோம். Now, number of words starting with, இங்கே நம்ம first எது எடுத்துக்கணும் alphabetical orderல E. இல்லையா? இப்போ இங்கே E-னு எடுத்துட்டு, இங்கே alphabetical orderல எடுத்தோன்னே, மீதிக்கு நம்ம இப்படி bracket போட்டுட்டு, மிச்சம் வந்து மூணு ஸ்லாட்டு. ஸோ இந்த மூணு வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? வி கேன் அரேஞ்ச் இன் ஃபேக்டோரியல் த்ரீ வேஸ். தட் இஸ் ஃபேக்டோரியல் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ். ஃபேக்டோரியல் த்ரீ எப்படி எழுவோம்? த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு. இங்கே ஏன் ஃபேக்டோரியல் த்ரீ வருது அப்படின்னா, இப்போ இது தேவையில்லை, எக்ஸாமில் நீ எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எழுதுறது. இங்கே வந்து ஹெச்எல்பி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஹெச் PL, then LHP, then LPH, then PHL or PLH. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சிக்ஸ் வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் இது எக்ஸாமில் இது எழுதணும்னு அவசியம் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு யூ கேன் ரைட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித். இப்போ இங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இ வந்து எடுத்துட்டோம். அடுத்து நம்ம என்ன எடுக்கணும், ஹெச் வந்து எடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஹெச். பட் ஹெச் வந்து நமக்கு கொஸ்டினில் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹெச்இ எல்பின்னு இருக்கு இல்லையா. ஹெச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ஹெச் வரணும். ஸோ ஹெச் என்னாச்சு, ஹெச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இனிமேல் ஹெச் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எகெயின் யூ ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ் எ லெட்டர், எகெயின் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போ இந்த ஹெச்சை விட்டுரு. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நமக்கு என்ன வரணும், இ வரணும் இல்லையா. ஸோ யூ ஆர் கன்சிடரிங் இ. பட் ஈயும் நமக்கு என்னாச்சு, இங்கே இந்த கீவேர்டில் வரக்கூடிய இந்த லெட்டரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஹெச் ஹெல்ப்பில் இந்த இ எடுத்துட்டோம், சாரி ஹெச் எடுத்துட்டோம், இயும் வந்துச்சு. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண விற்பாடு எகெயின் யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போ இந்த இ வந்து நம்ம எடுத்துடலாம், இதை வந்து ரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் படி என்ன வருது, எல் அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இந்த இடத்துல எல் அப்படின்னு வருது. ஸோ தேங்க் காட் எகெயின் நமக்கு எல் என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ தட் இந்த எல்லும் நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த கீபோர்டில் வரக்கூடிய இந்த லெட்டர் எல்லும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, எல் ஆல்சோ ஓவர். தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிறது பி. அப்போ பி இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பியும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பியும் ஓவர். ஸோ அந்த நாலு லெட்டருமே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ப்ராக்கெட்டில் எந்த ஸ்லாட்டுமே வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது என்னது, நம்ம ஜீரோ ஃபேக்டோரியல், பிகாஸ் நோ ஸ்லாட். ஜீரோ ஃபேக்டோரியல் நத்திங் பட் ஒன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன். தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் த வேர்டு help is 7. So, நீ கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, யூ ஆர் ஸ்டார்டிங் வித் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஒன்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்லாட் போட்டுக்க. அப்புறம் ஒரு லெட்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எகெயின் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் திரும்பவும் நமக்கு இது சொல்ல வேண்டாம், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.